மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் யாழ் மாவட்ட கிளையினால் NVQ முழுநேர சான்றிதழ் கற்க நெறிக்கான விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளதாக குறித்த சபையின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலாளர், கணினி பட வடிவமைப்பாளர், முன்பள்ளி ஆசிரியர், மோட்டார் சைக்கிள் திருத்தினர், மின் இணைப்பாளர், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடை வடிவமைப்பாளர்கள் உள்ளிட்ட பல கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன. இணைந்து கொள்ள விரும்புவோர் தமது சுயவிபர கோவையை எதிர்வரும் 24 தேதிக்கு முன்னர் உதவி பணிப்பாளர் தொழிற்பயிற்சி அதிகார சபை மாவட்ட அலுவலகம் 4 மாடி வீரசிங்கம் மண்டபம் இலக்கம் 12/4 KKS வீதி யாழ்ப்பாணம் எனும் முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைத்தல் வேண்டும். மேலதிக விவரங்களுக்கு 021-2-227-949 அல்லது 021-2-211-793 அல்லது 021-2-057-047 அல்லது 021-2-262-550 மற்றும் 0707-161-955 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். சைவ வாழ்வியல் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் பெரிய புராண சொற்பொழிவு நடைபெறவுள்ளது. சிவநெறி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமம் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் குறித்த சொற்பொழிவு தெல்லிப்பளை அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத சந்திரமௌலீஸ்வரர் ஆலய பிரதான மண்டபத்தில் எதிர்வரும் 10 தேதி மாலை 4 இடம்பெறவுள்ளது. சொற்பொழிவை இளம் சைவ புலவர் கானா கைலாசநாதன் ஊர் ஊராய் சென்று இறைவனை வெண்பாவால் புகழ்ந்து பாடிய நாயனார் எனும் விடய பொருளில் நிகழ்த்தவுள்ளார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் வலய கல்வி அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான வலயமட்ட செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இன்று காலை 8:30 யாழ்ப்பாண கோட்ட மாணவர்களுக்கும் காலை 9:30 கோப்பாய் கோட்ட மாணவர்களுக்கும் காலை 10:30 நல்லூர் கோட்ட மாணவர்களுக்கும் நடைபெறவுள்ளது. மாணவர்களை குறித்த நேர ஒழுங்கின் அடிப்படையில் போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு யாழ் வலய கல்வி அலுவலகம் கேட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் கீசென் ஹோங் தலைமையிலான குழுவினர் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். நெடுந்தீவை சேர்ந்த 500 குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. அதன் முதற்கட்டமாக 84 குடும்பங்களுக்கு நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் வைத்து சீன தூதுவரால் வழங்கப்பட்டது. அவை ஒவ்வொன்றும் 7,500 ரூபாய் பெறுமதி கொண்டவை. சீன பௌத்த விகாரைகள் மற்றும் சீன பௌத்த மக்களால் அவை நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் யாழ் கோட்டையை பார்வையிட்டதுடன் நாவட்குழி நாகவிகாரைக்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர். கிழக்கு மாகாண அதிபர் தரம் 3 நிறைவு செய்த 499 பேருக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நியமனங்களை வழங்கி வைத்தார். நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு திருகோணமலை இந்து கலாசார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. நுண்ணுயிர் கொல்லி எதிர்ப்பு விழிப்புணர்வு தொடர்பான கருத்தரங்கு நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் பண்ணையில் அமைந்துள்ள வடமாகாண சுகாதார சேவைகள் பணிமனையில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளருமான வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. ஹப்புத்தலை வெளிமடை பிரதான வீதியின் வல்காவலை பகுதியில் பாரிய மண் சரிவு நேற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரை ஹப்புத்தலை வெளிமடை பிரதான பாதை நேற்றைய தினம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான கடல் மீன்கள் பிடிபடுவதால் அங்கு மீனின் விலை குறைவடைந்துள்ளது. 3,000 ரூபாய் வரை விற்பனையான 1 கிலோ அரக்கலா மற்றும் பாறை மீன்கள் தற்போது 1 கிலோ 1,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. 600 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ கீரி மீன் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பலாங்குடையைச் சேர்ந்த ஆரோன் சாத்விக் என்ற 2 வயது 11 மாதங்களான சிறுவன் 100 மீட்டர் தூரத்தை 30 நொடிகளில் ஓடி முடித்து சோழன் உலக சாதனை படைத்துள்ளார். பலாங்குடை பெரிய மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நடுவர்களாக சோழன் உலக சாதனை பதக்க நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, ரத்தனபுரி மாவட்ட தலைவர் பிரவீணா பாரதி மற்றும் நுவரெலியா மாவட்ட தலைவர் சாம்பசிவம் சதீஷ்குமார் ஆகியோர் நிகழ்வை கண்காணித்து உறுதி செய்தனர். செய்தி பிரிவின் தயாரிப்பு.